ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், பிள்ளைலோகாச்சாரியர் திருவடிகளே சரணம். இப்போது இவர்களுக்கு லட்சணம் சேஷத்துவத்தோட கூடின ஞாத்ருத்வம். இவர்களுடைய ஞானந்தான் ஸ்வரூபம் போலே நித்திய திரவியமாய் அஜடமாய் ஆனந்த ரூபமாய் இருக்கும். இப்போது இவர்களுக்கு லட்சணம் சேஷத்துவத்தோட கூடிய ஞாத்ருத்வம். இவர்களுடைய ஞானந்தான் ஸ்வரூபம் போலே நித்திய திரவியமாய் அஜடமாய் ஆனந்த ரூபமாய் இருக்கும். இப்போது இவர்களுக்கு லட்சணம் சேஷத்துவத்தோட கூடிய ஞாத்ருத்வம். இவர்களுடைய ஞானந்தான் ஸ்வரூபம் போலே நித்திய திரவியமாய் அஜடமாய் ஆனந்த ரூபமாய் இருக்கும். இப்போது இவர்களுக்கு லட்சணம் சேஷத்துவத்தோட கூடிய ஞாத்ருத்வம். இவர்களுடைய ஞானந்தான் ஸ்வரூபம் போலே நித்திய திரவியமாய் அஜடமாய் ஆனந்த ரூபமாய் இருக்கும். ஆனால் ஞானத்துக்கும் ஸ்வரூபத்துக்கும் வாட்சியன் எண்ணில் ஸ்வரூபம் தர்மியாய் சங்கோச்ச விகாசங்களுக்கு அயோக்கியமாய் தன்னை ஒழிந்தவற்றை பிரகாசிப்பியாமலே தனக்குத்தான் பிரகாசிக்க கடவதாய் அணுவாயிருக்கும். ஞானம் தர்மமாய் சங்கோச்ச விகாசங்களுக்கு யோக்கியமாய் தன்னை ஒழிந்தவற்றை பிரகாசிப்பிக்க கடவதாய் தனக்குத்தான் பிரகாசியாதே ஆத்மாவுக்கு பிரகாசிக்க கடவதாய் விபுவாயிருக்கும். ஆனால் ஞானத்துக்கும் ஸ்வரூபத்துக்கும் வாசி என்னென்னில் ஸ்வரூபம் தர்மியாய் சங்கோச்ச விகாசங்களுக்கு அயோக்கியமாய் தன்னை ஒளிந்தவத்தை பிரகாசிப்பியாமலே தனக்குத்தான் பிரகாசிக்க கடவதாய் அணுவாயிருக்கும். ஞானம் தர்மமாய் சங்கோச்ச விகாசங்களுக்கு யோக்கியமாய் தன்னை ஒளிந்தவத்தை பிரகாசிப்பிக்க கடவதாய் தனக்குத்தான் பிரகாசியாதே ஆத்மாவுக்கு பிரகாசிக்க கடவதாய் விபுவாயிருக்கும். ஆனால் ஞானத்துக்கும் ஸ்வரூபத்துக்கும் வாசி என்னென்னில் ஸ்வரூபம் தர்மியாய் சங்கோச்ச விகாசங்களுக்கு அயோக்கியமாய் தன்னை ஒளிந்தவத்தை பிரகாசிப்பியாமலே தனக்குத்தான் பிரகாசிக்க கடவதாய் அணுவாயிருக்கும். ஞானம் தர்மமாய் சங்கோச்ச விகாசங்களுக்கு யோக்கியமாய் தன்னை ஒளிந்தவத்தை பிரகாசிப்பிக்க கடவதாய் தனக்குத்தான் பிரகாசியாதே ஆத்மாவுக்கு பிரகாசிக்க கடவதாய் விபுவாயிருக்கும். ஆனால் ஞானத்துக்கும் ஸ்வரூபத்துக்கும் வாசி என்னென்னில் ஸ்வரூபம் தர்மியாய் சங்கோச்ச விகாசங்களுக்கு அயோக்கியமாய் தன்னை ஒளிந்தவத்தை பிரகாசிப்பியாமலே தனக்குத்தான் பிரகாசிக்க கடவதாய் அணுவாயிருக்கும். ஞானம் தர்மமாய் சங்கோச்ச விகாசங்களுக்கு யோக்கியமாய் தன்னை ஒளிந்தவத்தை பிரகாசிப்பிக்க கடவதாய் தனக்குத்தான் பிரகாசியாதே ஆத்மாவுக்கு பிரகாசிக்க கடவதாய் விபுவாயிருக்கும். அதில் சிலருடைய ஞானம் எப்போதும் விபுவாயிருக்கும், சிலருடைய ஞானம் எப்போதும் அவிபுவாயிருக்கும், சிலருடைய ஞானம் ஒரு கால் விபுவாய் ஒரு கால் அவிபுவாயிருக்கும். அதில் சிலருடைய ஞானம் எப்போதும் விபுவாயிருக்கும், சிலருடைய ஞானம் எப்போதும் அவிபுவாயிருக்கும், சிலருடைய ஞானம் ஒரு கால் விபுவாய் ஒரு கால் அவிபுவாயிருக்கும். அதில் சிலருடைய ஞானம் எப்போதும் விபுவாயிருக்கும், சிலருடைய ஞானம் எப்போதும் அவிபுவாயிருக்கும், சிலருடைய ஞானம் ஒரு கால் விபுவாய் ஒரு கால் அவிபுவாயிருக்கும். அதில் சிலருடைய ஞானம் எப்போதும் விபுவாயிருக்கும், சிலருடைய ஞானம் எப்போதும் அவிபுவாயிருக்கும், சிலருடைய ஞானம் ஒரு கால் விபுவாய் ஒரு கால் அவிபுவாயிருக்கும். ஞானம் நித்தியமாகில் எனக்கு ஞானம் பிறந்தது நசித்தது என்கிறபடியன் என்னில் இந்திரியத்வாரா பிரசரித்து விஷயங்களை கிரகிப்பது மீள்வதாகையாலே அப்படி சொல்ல குறையில்லை. ஞானம் நித்தியமாகில் எனக்கு ஞானம் பிறந்தது நசித்தது என்கிறபடி என்னெனில் இந்திரியத்வாரா பிரசரித்து விஷயங்களை கிரகிப்பது மீள்வதாகையாலே அப்படி சொல்ல குறையில்லை. ஞானம் நித்தியமாகில் எனக்கு ஞானம் பிறந்தது நசித்தது என்கிறபடி என்னெனில் இந்திரியத்வாரா பிரசரித்து விஷயங்களை கிரகிப்பது மீள்வதாகையாலே அப்படி சொல்ல குறையில்லை. ஞானம் நித்தியமாகில் எனக்கு ஞானம் பிறந்தது நசித்தது என்கிறபடி என்னெனில் இந்திரியத்வாரா பிரசரித்து விஷயங்களை கிரகிப்பது மீள்வதாகையாலே அப்படி சொல்ல குறையில்லை. இதுதான் ஏக்கமாயிருக்க செய்தே நானாவாய் தோற்றுகிறது பிரசரண பேதத்தாலே திரவியமானபடியன் என்னில் கிரியா குணங்களுக்கு ஆசிரியமாய் அஜடமாயிருக்கையாலே திரவியமாக கடவது. இதுதான் ஏகமாயிருக்க செய்தே நானாவாய் தோத்துகிறது பிரசரண பேதத்தாலே திரவியமானபடி என்னெனில்
கிரியா குணங்களுக்கு ஆசிரியமாய் அஜடமாயிருக்கையாலே திரவியமாக கடவது. இதுதான் ஏகமாயிருக்கச் செய்தே நானாவாய் தோத்துகிறது பிரசரண பேதத்தாலே. திரவியமானபடி என்னெண்ணில் கிரியா குணங்களுக்கு ஆசிரியமாய் அஜடமாயிருக்கையாலே திரவியமாக கடவது. இதுதான் ஏகமாயிருக்கச் செய்தே நானாவாய் தோத்துகிறது பிரசரண பேதத்தாலே. திரவியமானபடி என்னெண்ணில் கிரியா குணங்களுக்கு ஆசிரியமாய் அஜடமாயிருக்கையாலே திரவியமாக கடவது. கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org KOYIL.ORG